ஒரு சகோதரர் மார்க்க பற்று மார்க்க உணர் எல்லாம் இருக்குது. வேகமா வந்து சொல்றாரு மஹதி அலைஹிஸ்ஸலாம் 2025 வந்துருவாண்டார். எப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாம் 2025 வந்துருவானா? இப்ப எப்படி இருக்கும்? அப்ப எப்படி வரணும்? நீங்க ஏத்துக்கல மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா கரெக்டான முடிவு. இந்த இதுல ஃபுல் ஆய்வு நடந்துக்குதுன்றார். இப்ப இந்த நேரத்துல முதலா பொதுவாக இது சம்பந்தமா வாசிப்பு செஞ்ச ஒரு ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மடையை நான் மாறிடுறதுதான் அன்றைக்கி நடக்கிறது. ஏன் தெரியுமா? இப்ப நமக்கு அன்னைக்கு வாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு எதுவும் வராது. ஏன்? ஒருத்தர் வந்து அப்படி சொன்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய தடமாட்டம் உண்டு. 2025 கன்ஃபார்மாக குர்ஆனில் இல்லைன்னு தெரியும், ஹதீஸில் இல்லைன்னு தெரியும், எந்த இஸ்லாமிய அறிஞரும் சொன்னலன்னு தெரியும். ஆனால் அவரோட நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? மஹதியை பற்றி அவருக்கு தெரிஞ்சது மஹதியுடைய பெயர், ரசூலாகட பரம்பரையில் வருவார், காபத்துள்ளால் வச்சு அவருக்கு பையத்து செய்யப்படும். இதுதான் இப்படி சொன்ன உடனேயே சுபஹானல்லாஹ். யார் எனக்கு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? அதை பற்றி வாசித்த ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும். நான் வரலாற்றில் படித்த அளவில் 140 மஹதிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை மஹதிகள்? 140 பேருக்கு மகதின்னு வாதிட்டிக்கிறாங்க. சாரி, 140 பேர் மகதின்னு வாதிட்டிக்கிறாங்க. கடைசியாக வாதிட்ட பகுதி வந்து ஃபித்னத்து ஜுஹைமான், 1980 காபத்துள்ளால் பூந்தது. அவர் மகதி தான். அவங்க யார்? இங்கிருந்த நல்ல படிப்பறிவுள்ள, அதாவது ஷேக் பின் பாஸோடலாம் நல்ல தொடர்பில் இருந்த ஜுஹைமான் போன்ற நல்ல படித்தவங்க. ஆனால் என்ன நடந்தது? அதில் ஒரு பேரை போகிறாள் பேரில் இருந்திக்கிறார் சரியாக. அவரோட பேர் அதே மாதிரி அகமதோ முகமதோ கஹ்தானியன்னு முடியும், அப்துடைய அப்துல்லான்னு பேர் சரியாக முடியும். சரியாக அந்த ஹதீஸில் வர மாதிரி பேர் அவருக்கு இருந்துட்டு இயல்பா. இவங்க மார்க்கப்பட்டு ஓவராகி நம்ம தீனோடு இருக்கிற படத்தை நீங்கள் மகதியாகி வாய்ப்புன்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. சும்மா நினச்சிப்பார், நம்மளுக்கு அப்படி ஒரு போஸ்ட் கிடைக்க இவ்வளோ கஷ்டம். சொன்னதோடு அவரை நம்ப வச்சோடனே அவர் நம்ம மகதியாகிக்க வாய்ப்பு பாரு. அதாவது ஒரு நாளில் சரி வராது, ஒரு தொடர்ந்து இப்படி சொல்லி சொல்லி அவருக்கு மகதியிட ஒரு சூரத்து விளங்கிட்டு அவர் அங்கே போக சொல்லி சரியா ஒரு 6 பேரை இறக்கி விட்டு ஆயுதங்களோடு போய் இறங்கி மக்களை எல்லாம் பணைய கைதிகளாக வச்சு நடந்த பெரிய ஒரு இதான். 9 பேர் அங்கே என்னது அதே இடத்துல கொல்லப்பட்டாங்க. அதுக்கு சொல்கிற ஃபித்னத்து ஜுஹைமான்னு சொல்லி. அப்போ அதில் தப்பினவர்கள்ட்டெல்லாம் பேட்டி கேட்டால் இப்படி தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்துச்சு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அநியாயமாக நல்லா இருந்த நல்லா இருந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன இதை போட்டு அந்த குரூப்பை முடித்தாச்சு, அந்த குரூப்பை முடித்தாச்சு. இவனெல்லாம் கெட்டு போகிற மாதிரி விளங்கலை. அப்போ கெட்டு போக வைக்கிற ஒரே வழி மகதியை போட்டு செய்தியை முடிச்சிடுது. புதுசாக ஒரு மகதி வந்தார் இலங்கைக்கு, இன்டர்கான்டின் ஹோட்டலாக அங்கே வர அவர் விளங்கிட்டா. ஆனால் மகதி தான் என்ன செஞ்சார்? அப்போ சொல்லி தெரிஞ்சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இதை ஒரு ஆள் 2025 கன்ஃபார்மாக வருவார்ன்ற அந்த அறிஞர்கிற அவர் ஒரு ஃபலஸ்தீன் அறிஞர்கிற பேரையும் சொல்லி புக்கெல்லாம் எடுத்து காட்டி வசனத்தெல்லாம் சொல்லி பார்த்தா சரியாக அது குர்ஆன் வசனத்தை என்ன எண்ணின உடனே 2025 வருது. அங்கே எதையோ எதையோ முன்னுக்கு போட்டு ஒரு கல்குலேட் ஒன்று பண்ணுறாரு. அந்த அல் குர்ஆனில் கம்ப்யூட்டர் கண்டு அதிசயம் ஒரு புக் ஒன்று போட்டாங்களே தமிழையும் சரியாக அந்த கணக்கை பார்த்து காட்டி சரியாக 2025 ஒன்று வருது. பார்த்தா மகதி வரும். இப்போ நான் எனக்கு ஒன்று விளங்கலை அவர் சொன்னது, ஆனால் இப்போ பிரமிச்சிக்கிறேன். கடைசி சொல்கிறேன், நீங்கள் செலபியான்னு கேட்டார். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதேன்ட்டார். சரியா, உங்களுக்கு இதெல்லாம் விளங்க. நான் இப்போ ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இது நான் சொல்ல வந்த என்னென்னா, மனித அதாவது இப்படி இருந்தேன்னு வைங்கள இந்த சிந்தனை போக்கு, இது சமூக பார்வை அல்ல. முதல் விஷயம் விளங்கி ஒவ்வொரு விஷயத்தில் எங்களுக்கு மார்க் அறிவிக்கணும். அதில் முதல் செய்தி, மகதி அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறந்த ஒரு ஆளாக என்ன செய்ய போகிறதில்ல, இருக்க போறதில்லை. இமாம் சுஃபியான சௌரி சொல்றாரு, உங்கள் வீட்டுக்கு முன்னால மகதி நடந்து போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருக்கு பையத்தை எப்படி இருந்தால் செய்யணும் சொன்னாங்களோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க செய்யணும். மற்றபடி மகதி மகதி தான். மகதி வந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை என்று அல்லாஹ் ரசூலும் என்ன செய்யல சொல்லல. மகதி வரணும், என்ன நடந்தாலும் மகதி வரட்டு, நம்ம இப்ப என்னதான் செய்ய இப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழணும் இங்க, அதுக்கான போராட்டம், அதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதாவது தனது சொந்த அறிவில் என்ன, இப்போ தான் இதை பார்த்து இது 9:45 இருக்குது சரியா. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சொந்த அறிவிலேயே என்ன நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை பார்க்குற நேரத்தில் புதுசாக படிக்கலாம் தேடலாம், ஆனால் நம்ம சொல்கிற கருத்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரும்பகுதி வழிகட்டு போகுமாக இருந்தால் கொஞ்சம் மௌனமாக என்ன செய்யணும், இருக்கணும், என்னென்னு கேட்கணும், என்னென்னு கேட்கணும், சொல்ல வேண்டும். மக்கள்கிட்ட படிக்காம ஒரு விஷயத்தை சொல்றதுனால நீங்க 4 பேர் பேசிட்டு போயிடுவீங்க, ஆனா பின்னால 4000 பேர் அதை பின்பற்றதுக்கு வந்தாண்டு அத்தனை பேருடைய பாவம் நம்ம தலையில என்ன செய்யும், வந்து நிற்கும். எனவே நாங்கள் எப்படி எங்கள் சுய வாழ்க்கையை திருத்தி கொள்ள பாடுபடுகிறோமோ, எமது குடும்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படி பாடுபடுகிறோமோ, எங்களுடைய தலையாய கடமைகள் உண்டு. ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் சமூக பிராணி என்று சொல்லுவாங்க.
என்ன அவன் ஒரு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றது இஸ்லாம் என்ன செய்யலை எங்கேயும் அனுமதிக்கவில்லை. அதனால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தான அம்புகளுக்கு எதிராக நாங்கள் படிக்கக்கூடிய மக்களாக யோசிக்கக்கூடிய மக்களாக தேடக்கூடிய மக்களாக மாறணும். அதில் மிக முக்கியமான விஷயம் நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாதுன்றது. நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாது என்றது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நடைமுறை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது சரியே வராது என்கின்ற ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும்.